ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்மேன் இந்த வாஸ்ப் குவாண்டமேனியாவோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாய்லராக தான் பேச போகிறேன், நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் இனிமேல் படம் பார்க்கல அப்படின்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1, 2, 3, 4 டேஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ நானே லேட்டாக தான் பார்த்தேன், அதனால தான் லேட்டாக ரிவ்யூ போடுறேன். சரி, ரிவ்யூ போடும்போது எதுக்கு நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ போட்டுக்கிட்டு மொத்தமாக சேர்த்து ஸ்பாய்லரோடு பேசிடலாமே அப்படின்றதுக்காக தான் ஸ்பாய்லர் ரிவ்யூ சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ படம் பார்க்காதவங்க இப்போவே ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லர் அலர்ட் சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரிவ்யூக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஆண்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் குவாண்டமேனியா இந்த மூவி எப்படி இருந்தது கேட்டிங்கன்னா, ரொம்ப பேடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரெண்டுத்துக்கும் மத்தியில் மிடில் ஓகே அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ ஒரு 75% இந்த மூவி நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது ஏன் அப்படின்றத நான் இந்த மூவியோட ரிவ்யூ சொல்லும் போது உள்ள டீட்டெயிலாக சொல்கிறேன், பிகாஸ் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. உண்மையிலேயே ஃபேஸ் 4 மூவிஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது, இந்த ஷீ ஹல்க் சீரீஸு அப்புறம் தோர் லவ் அண்ட் தண்டர் இந்த படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது, எப்பாடா மார்வல் தப்பிச்சிச்சிடா இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஃபேஸ் 5 ஒரு நல்ல பிகினிங்கோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ஓகே ஃபேஸ் 5 நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கலாம். ஸோ ஃபேஸ் 5 நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நம்பிக்கையோட தைரியத்தோடு போகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மூவிஸை எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடித்தளமாக இந்த ஆண்ட்மேன் த வாஸ்ப் குவாண்டமேனியா ஒரு நல்ல மூவ் அப்படின்னு சொல்லுவேன் ஃபேஸ் 5க்கு. உண்மையிலே ஆண்ட்மேனாக ப்ளே பண்ண நம்ம பால் ரெட், அதுக்கப்புறம் கேங்காக ப்ளே பண்ண நம்ம ஜோனத்தன் மேஜர்ஸ் பின்னி எடுத்துட்டாங்க. அவங்க ஆக்டிங் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ வில்லன் அப்புறம் ஹீரோ, வில்லனை எந்த அளவுக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது பவர்ஃபுல்லாக ரொம்ப பவர் அதிகமாக காட்டுறாங்களோ ஹீரோவுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம கேங்கை பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆண்ட்மேன் எப்படி இந்த கேங்கை டிஃபீட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு பேரோட ரைட்டிங்கை ரொம்பவே பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் தான் இந்த ஷோவையே ஸ்டோல் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸோட பிரச்சனை பற்றி ஃபேஸ் 4 நம்ம பேசியிருப்போம், நிறைய பேர் தான் பேசியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் குறையே நீங்கள் சொல்ல முடியாது, விஎஃப்எக்ஸ் டாப் நாட்ச்சில் இருந்து சொல்லலாம். முக்கியமாக அந்த குவாண்டம் ரலம் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அந்த குவாண்டம் ரலமை பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதம், அதுக்குள்ளே கிரியேச்சர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட காட்டுற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த குவாண்டம் ரலமை எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் மூவி ரொம்பவே ஃபாஸ்ட் பேஸாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, இந்த இடத்துல லேகாக இருக்குது, என்னடா ஸ்டார்டிங் எவ்வளோ லேகாக இருக்குது அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒரு முதல் 20 மினிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அவ்வளோதான். இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, ஆண்ட்மேன் என்ன பண்ணுறாரு, வாஸ்ப் என்ன பண்ணுறாங்க, அவங்க பொண்ணு கேசி என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்னதாக அவங்க இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு உடனே பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டோரிக்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது குவாண்டம் ரலம். ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே குவாண்டம் ரலம்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் இந்த படம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த சீன்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ டைம் போனதே தெரியல, படம் டியூரேஷன் 2 hours மட்டும்தான். ஸோ அதனாலே என்னமோ தெரியல இந்த படம் ரொம்பவே ஃபாஸ்ட் பேஸாக போயிடுச்சு. நிறைய இதில் அவங்க லேக் பண்ணலை, அதாவது கான்வர்சேஷன் டைலாக்ஸ் இருக்குது, பட் இந்த இடம் ரொம்ப லேக் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது, ரொம்பவே ஃபாஸ்ட் பேஸாக போயிடுச்சு. ஸோ அந்த வகையில் இது மிகப்பெரிய பாசிட்டிவ். ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி கிடையாது, எல்லாராலையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லி தான். ஸோ குவாண்டம் ரலம்குள்ளே போய் நம்ம ஜானட், ஹேங்க், அதுக்கப்புறம் நம்ம ஸ்காட் எல்லாமே மாட்டிக்கிறாங்க. அந்த குவாண்டம் ரலம்லேருந்து கேங்கிட்டேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க, கேங்கை ஸ்டாப் பண்ணி அந்த குவாண்டம் ரலம் மறுபடியும் அவனை மாட்டிக்க வச்சாங்களா, இல்லை கடைசியாக கேங் தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்கன்னா இவங்க தப்பிப்பாங்களா அப்படின்ற மாதிரி அந்த படத்தை ரொம்பவே டென்ஸாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. கேங்கிட்ட வரும்போது வேணால் நம்ம கொஞ்சம் சொல்லலாம், அதை நெகட்டிவில் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி இல்லை, ஆன்லைனில் பார்க்கும்போது எல்லாரையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த கதை இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் மிகப்பெரிய முக்கியமான கேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா, ஹோப் ஓட அம்மா ஜானட் தான். ஸோ ஜானட் இந்த படத்தில் இல்லைன்னா கேங்கு பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேங் எப்படி வந்தார், அவர் எந்த செஞ்சுரியில் இருக்கார், எதுக்காக வந்து நம்ம ஏற்று அதுக்கப்புறம் மல்டிவர்ஸ் லெவலில் இருக்க ஏகப்பட்ட உலகத்தை கான்கர் பண்ண பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் லைட்டாக சொல்லியிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜானட் மூலமாக தான் சொல்லியிருப்பாங்க. முன்னாடியே ஜானட் குவாண்டம் ரலம் மாட்டியிருப்பாங்களே, ஸோ அதனால் அப்போவே அவங்க கேங்கை பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும், ஸோ அவன் மட்டும் வெளியே வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொன்ன விதம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஜானட் பார்த்திங்கன்னா கேங்கை நம்மக்கிட்ட கன்வே பண்ணி கேங் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற விதத்தில் ஜானட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜானட் தான் பார்த்திங்கன்னா கன்வே பண்ணிகிட்ருக்காங்க கேங் எந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு, அவங்க விஷுவல்ஸாகவும் சரி வார்த்தையாகவும் சரி நிறைய விஷயங்களை கன்வே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கேங்கை பற்றி சொல்லி ஆகணும், நோ மெர்சி தான் ஒரு பயங்கரமான ரேஜ்ஃபுல்லான வில்லன் இறக்கியிருக்காங்க. ஸோ கேங் பார்த்திங்கன்னா சின்னதாக காமெடி கூட பண்ண மாட்டார், அவ்வளோ டென்ஸாக போயிட்டுருப்பார். அவரோட முகமே பார்த்திங்கன்னா அப்படியே முறைச்சிக்கிட்டு அப்படியே கொடூரமாக தான் வச்சிருப்பார்.
ஸோ நான் சிரிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் லோக்கி சீரீஸில் வந்த இந்த ஹியூ ரிமைன்ஸை பார்த்துருப்பீங்களே, ரொம்ப ஜோவியலாக சிரிக்கிற கேரக்டர் மாதிரி இருந்திருப்பார். அவரும் கேங்கோட வேரியண்ட் தான். பட் இந்த கேங்கோட வேரியண்ட்டை பார்க்கும்போது அவருக்கு அப்படியே என்ன சொல்கிறது, ஆப்போசிட்டாக இருப்பார். ஸோ அவர் எப்படி ஃபன்னியாக சிரிச்சிட்டு இருந்தார், இவர் என்னடா இவ்வளோ டென்ஷனாக இருக்கார், பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அந்த ஜானத்தின் மேஜர்ஸை நம்ம பாராட்டி ஆகணும். ஒரே கேரக்டர் ஏகப்பட்ட வேரியண்ட்டாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை காமிக்கிறாருல, எக்ஸ்பிரஷன் மூலயமா சரி அந்த ஆக்டிங் மூலயமா. ஸோ அதுக்காக ஜானத்தன் மேஜருக்கும் மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி மனுஷன் பயங்கரமாக அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தார். இந்த படத்தில் கேசியோட ஆக்டிங் ஓகே தான். கேத்ரினோட பார்த்தீங்கன்னா புதுசாக கேசியாக கேஸ் பண்ணாங்க அவெஞ்சர்ஸ் என் கேமுக்கு அப்புறம். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, பெருசாக அவங்க ஆக்டிங் அப்படின்லாம் இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்கள பற்றி நான் நெகட்டிவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்காட்டுக்கும் நம்ம ஹேங்க் பிம்முக்கும் நடுவில் ஒரு கெமிஸ்ட்ரி நடந்திருக்கும். என்னடா அப்படின்லாம் கேட்காதிங்க. அது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்காட் ஒரு புக்கு எழுதியிருப்பார்ல, ஸோ அவெஞ்சர்ஸ் என் கேமுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, அதாவது அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதியிருப்பார் அப்படின்னு சொன்னார்ல. ஸோ அந்த புக்கை பார்த்திங்கன்னா நம்ம ஹேங்க் பிம் படிச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் என்ன அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்காட் தோற்று போய் உட்காந்துருக்காமே காமிப்பாங்க. ஸோ அவனை என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னால் முடியல, அவனை ஜெயிக்க முடியுமா தெரியல அப்படின்ற மாதிரி சோர்ந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹேங்க் பிம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்காட் இருந்த புக்கிலேருந்தே ஒரு வேர்டை படித்து காட்டுவார், அதாவது மோட்டிவேட் பண்ணுற மாதிரி. நான் அந்த புக்கில் இருக்க ஒரு வார்த்தை விடாமல் எல்லாத்தையுமே படிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஸ்காட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவார். ரொம்ப மைன்யூட்டாக சர்ட்டிலாக தான் இருக்கும். பட் அவர் பண்ணும்போது என்ன சொல்கிறது, நம்ம புக்கு இவர் படிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லேயே காமிப்பார். வேர்ட்ஸாக எந்த ஒரு விஷயமும் நமக்கு கன்வே பண்ணாமல் நம்ம புக்கு இவர் படிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம பால்ரட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பார் பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, ஆண்ட்மேன் படத்தில் நம்ம ஹேங்க் பிம்மோட வீட்டில் திருடுறதுக்காக ஸ்காட் வந்திருப்பார். ஸோ அங்கே ஆரம்பித்து நம்ம ஸ்காட்டோட புக்கையே நம்ம ஹேங்க் பிம் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அவர் படிக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் சொல்கிறது. ஸோ பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹேங்க் பிம்க்கும் ஸ்காட்டுக்கும் நடுவில் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹேங்க் பிம்க்கு ஒரு பயங்கரமான ஒரு சீன் வச்சுருப்பாங்க, வேறு மாதிரி இருந்துச்சு. அதாவது நம்ம ஸ்காட்டும் நம்ம வாஸ்பு கேசிலாங்க இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா கேங் எதிர்த்து நிற்கும் போது ரொம்பவே டஃப் கொடுத்துட்ருப்பாரு கேங்கு. கிட்டத்தட்ட நம்ம ஆண்ட்மேன் தூக்குற நிலமையில இருப்பாங்க ஆண்ட்மேனும் வாஸ்பும். ஸோ அந்த டைமில் நம்ம ஹேங்க் பிம் பார்த்திங்கன்னா அவரோட ஆண்ட் ஆர்மியை கூட்டிகிட்டு வந்து நம்ம கேங்கை டிஃபீட் பண்ணி அவரோட சூட்டையை டேமேஜ் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு மாசான சீன் நம்ம ஹேங்க் பிம்க்கு வச்சுருப்பாங்க, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அந்த சீன் உங்கள் மனசில் நிற்கும் ஸோ படம் பார்த்து முடிச்சக்கப்புறமும். ஸோ அந்த வகையில் இது மிகப்பெரிய பாசிட்டிவ் நான் சொல்லுவேன். அப்புறம் மோடாக்கோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நம்ம மோடாக்கை ப்ளே பண்ணவர் ஆண்ட்மேன் ஒன் படத்தோட வில்லன் தான் மோடாக்காவும் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த கண்டினியூட்டிலாம் எப்படி ஆச்சு, நான் எப்படி மோடாக்கா மாறினேன், இந்த குவாண்டமில் கூட எத்தனை வருஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன விதங்கள், அவரோட ப்ரெசன்டேஷன் ஃபஸ்ட்டு காமிக்கும் போது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும். ஸோ செகண்ட் ஆஃபில் என்ன நடந்ததுன்றதை நெகட்டிவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் மோடாக்கோட ப்ரெசன்டேஷன் ரொம்பவே டீசெண்டாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக இது ஒரு பாசிட்டிவ் நான் சொல்லி ஆகணும், ஏன்னா ஃபேஸ் ஃபோரில் நிறைய பேர் இதை புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னா, வில்லனை எப்படி இருந்தாலும் திருத்த தான் போகிறீங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த படத்தில் வில்லன் திருந்தற மாதிரிலாம் காமிக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். கடைசியாக இவங்க எல்லாரும் நம்ம கேங்கை டிஃபிட் பண்ணுற மாதிரி காமிச்சிருவாங்க. ஸோ நான் நல்லவனாகிட்டேன், நான் திருந்திட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மூவும் எடுக்காமல் கேங்கை வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சது ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எண்டிங் அன்எக்ஸ்பெக்டட். நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகணும், அதாவது கேங் குவாண்டம் ரியலம்லாம் தப்பிச்சு வெளியே வந்துடுவார், நம்ம கேசி லேங்கு நம்ம ஸ்காட்டு வாஸ்ப்லாம் உள்ளே மாட்டிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு தியரி வச்சுட்டு இருந்தோம். அப்படி தான் நிறைய பேர் நம்பி படமே பார்க்க போனாங்க. பட் நம்ம கேங்கை தோக்கடிச்சுட்டு இவங்க எல்லாருமே தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்டிங்கை கொடுத்தது யாராலையும் என்ன சொல்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இப்படி ஒரு எண்டிங் இருக்காது, இப்படி ஒரு எண்டிங் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கூட சொல்லலை. ஒரு 20% இப்படி ஒரு எண்டிங் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட யாருமே சொல்லலை. ஏன்னா எல்லாருமே கேங் தப்பிச்சு வெளியே வந்துடுவார் அப்படின்ற மாதிரி தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். பட் கேங்கே தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. அந்த மாதிரி ஒரு எண்டிங் கொடுத்தது உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் அந்த எண்டிங் எக்ஸ்பெக்டே பண்ணலை, உண்மை நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரையுமே வாயை புழக்க வச்ச ஒரு விஷயம் என்னென்னா போஸ்ட் கிரெடிட் சீன் தான். ஸோ ரெண்டு போஸ்ட் கிரெடிட் சீனுமே தாறுமாறாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இப்படி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருப்போம்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளை ஃபேஸ் ஃபோரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் கொடுத்து மொக்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இங்கே காண்டித்தாமல் மிக முக்கியமான போஸ்ட் கிரெடிட் சீன், அடுத்து வர போகிற ப்ராஜெக்ட்டுக்கு மிக முக்கியமாக இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை வச்சுருந்தாங்க. முதல் கேங் டைனஸ்டிக்கு ஒரு மிகப்பெரிய லீடை கொடுத்துருந்தாங்க. ஒட்டுமொத்த கேங் ஆர்மியும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல அந்த ஒரு ஷார்ட் காமிப்பாங்க பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு.
சூப்பராக இருந்துச்சு. எப்படிடா அவெஞ்சர்ஸ் இந்த கேங்லாம் எதிர்த்து நிற்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்னென்னா, நிறைய பேர் அவெஞ்சர்ஸ் வந்து எப்படி இந்த கேங்கை தோக்கடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது கிடையவே கிடையாது. இந்த அவெஞ்சர்ஸ்க்கும் கேங்குக்கும் நடக்கிற சண்டை கிடையாது, கேங்குக்கும் கேங்குக்குள்ளே இருக்க வேரியன்ஸ்க்கும் நடக்கிற சண்டை. ஸோ அப்படி தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. அவெஞ்சர்ஸ் இதில் இன்னும் இன்வால்வே ஆகலை. ஸோ கேங் அவங்களுக்குள்ளேயே முதல்ல சண்டை போட்டுட்ருப்பாங்க, அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு அவெஞ்சர்ஸ் கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த விஷயம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அவெஞ்சர்ஸ்க்கும் கேங்குக்கும் தான் சண்டை நடக்க போது சொல்லிட்டு. அது நடக்கும், பட் எனக்கு தெரிஞ்சு கேங்குக்குள்ளேயே முதல்ல சண்டைகள் நடக்கும். ஸோ அதுக்காகவே இந்த ஷார்ட்டை வச்சுருப்பாங்க. இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, ஸோ அதனால் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் இந்த ஷார்ட் அப்படியே பார்க்கும்போது அந்த கேங் டைனஸ்டியோட வாய்ப்பு கொடுத்துச்சு. ஸோ கேங் டைனஸ்டி எப்படி இருக்க போகுது சொல்லி சின்னதாக நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. அண்டு செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று, அதுக்கப்புறம் லோக்கியை காமிச்சிருப்பாங்க. லோக்கி இந்த மாதிரி 90s பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பார். அந்த இடத்துல நம்ம கேங், அதாவது கேங்கோட இன்னொரு வேரியன்ட் டைம் ட்ராவல் பண்ணி வந்து அந்த டெம்பேடை பற்றி பேசிகிட்டு இருப்பார், டைமை பற்றி. ஸோ அந்த விஷயத்தை நம்ம லோக்கியும் மோபியஸும் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சுருப்பாங்க. ஸோ லோக்கிக்கு முன்னாடியே யாரும் தெரியும், அதாவது ஹீரோ ரிமைன்ஸ் அவர் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்காரு, நான் மறுபடியும் வருவேனும் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் நம்ம லோக்கிக்கு தெரியும், அதனால் மோபியஸ்க்கு இவன் தான் அந்த கெட்டவன் அப்படின்ற மாதிரி காட்டும் போது நம்ம மோபியஸ் பற்றி நம்ம முடிக்கிறாரு, ஏன்னா இவ்வளோ ஜோவியாக ஜாலியாக பேசிட்டு இருக்கா இவனை போய் கெட்டவன் சொல்கிறேன்ற மாதிரி மோபியஸ் ஒரு லுக்கை கொடுப்பாரு. பட் நம்ம லோக்கியோட கண்ணில் அந்த பயத்தை பார்க்கலாம். ஸோ அடுத்து இவன் என்ன பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி லோக்கியோட கண்ணில் அந்த பயத்தை காமிச்சது கேங்குக்கு ஒரு மிகப்பெரிய பில்டப் சீக்வன்ஸ் அமைஞ்சது. ஸோ கண்டிப்பாக இப்போ எல்லாருமே லோக்கி சீசன் 2 தான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம், நானும் வெயிட் பண்ணி தான் இருக்கேன். ஸோ சீசன் 2 இன்னும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட ஒரு சீன் தான் அது ஹேண்ட் மேன் வர்சஸ் கேங் தான், அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் காம்பேக்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நிறைய அடி நம்ம கேங் தான் வாங்கினார், நிறைய அடி நம்ம ஸ்காட் தான் வாங்கினாரு, பாதி தான் நம்ம கேங் வாங்கினாரு. ஸோ அந்த சீன்ஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அவங்க பேசிக்கிட்டே சண்டை போகிற விதமாக இருக்கட்டும், கேங்குன்றது நார்மல் ஹியூமன் பீயிங் தான். ஸோ அவனை நம்ம ஸ்காட்லாம் எதிர்க்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ பாசிட்டிவ் சீன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது மூவியோட லென்த் தான். ஸோ பாசிட்டிவ்லேயே சொல்லிட்டு இருந்தேன் நினைக்கிறேன், பட் நெகட்டிவில் பார்க்கும்போது 2 hoursன்றது ரொம்பவே ரஷ் பண்ணி முடித்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த 2 hoursை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அதிகப்படுத்தி கேங்குக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் பில்டப் சீக்வன்ஸ்லாம் அமைச்சு நம்ம ஆண்ட்மேனுக்கு இன்னும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். பட் அதை பண்ணாமல் விட்டுட்டாங்க. அவங்க எதுக்கு டியூரேஷனை கம்மி பண்ணுறாங்களே தெரியல. 2 மணி நேரம் இல்லை, 3.5 மணி நேரம் கொடுத்தா கூட பார்க்குறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். பட் மார்வல் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி சத்தியமாக தெரியல. ஸோ டியூரேஷன் அடுத்து வர மூவிஸில் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் நெகட்டிவ், கேங்கோட பேக் ஸ்டோரியை கொஞ்சம் தெளிவாக சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஸோ மார்வலை ஃபாலோ பண்ணிவிட்டு வர அந்த மார்வல் ஃபேன்ஸுக்கு பார்த்திங்கன்னா கேங்கை பற்றி ஒரு சின்ன ஐடியாவாச்சும் இருக்கும், ஒரு சின்ன ஐடியா தான் இருக்கும் மார்வல் ஃபேன்ஸுக்கு, ஏன்னா கேங்கை பற்றி இன்னும் முழுசாக எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும் போது ஜென்ரல் ஆடியன்ஸை அவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கேங்கை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை. கேங்கு ஓகே இருக்கான், குவாண்டம் ரலமில் இருக்கான், எர்த்தை போய் வெளியே வந்தால் ஆக்குபை பண்ணுற லெவலுக்கு ஒரு வெறியோடு சுற்றிட்டு இருக்கான். பட் எதுக்கு, ஏன் அதுக்காக, எதுக்காக அப்படி பண்ணுறான், அவனுக்கு என்ன மோட்டிவ், எதனால் எல்லா மல்டிவர்ஸ் லெவலில் இருக்க எல்லாத்தையும் கான்கர் பண்ண நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஐடியாவே இருக்காது இந்த படம் பார்க்கும்போது. நமக்கு கண்டிப்பாக இருக்கும் கேங் எதுக்காக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா இருக்கும், பட் அவங்களுக்கு அது தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேங்கோட பேக் ஸ்டோரி சொல்லும் போது ஜானட் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்துருப்பாங்க, கேங் இந்த மாதிரி மல்டிவர்ஸ் லெவலில் எல்லா இடத்தையும் போய் பார்த்திங்கன்னா கான்கர் பண்ணி அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த ஒரு டக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது 5 செகண்டில் முடிச்சிருவாங்க, அப்படியே அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் பார்க்குற மாதிரியே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அதை காட்டவே இல்லை, அதை இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் சீக்வன்ஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தால் நம்மக்கிட்ட நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கும். கேங்குன்றவை எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வில்லன், அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ ஆபத்தானவன், எதுக்காக பண்ணுறான் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மக்கிட்ட காமிச்சிருந்தா கேங்கை நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் கெத்தாக காமிச்சிருந்து ஓகேடா இவன் அவெஞ்சர்ஸ் லெவல் த்ரெட் வில்லன் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு ஈஸியாக நம்ம கேங் கூட கனெக்ட் ஆயிருப்போம். இந்த படத்துலேயே கனெக்ட் ஆயிருக்கும், அப்கமிங் மூவிஸில் கேங் வரதான் போகிறாரு. பட் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அவர் கூட கனெக்ட் ஆயிருக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும், பட் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் மோடாக்கோட எண்டிங்கை சொல்லி ஆகணும், ரொம்பவே சர்ட்டெலாம் இருந்தது. என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு மோடாக்கே இந்த மாதிரி ஒரு ரேஜ் ஃபுல்லான வில்லன். ஸோ குவாண்டம் ரலமில் நான் இத்தனை வருஷமாக மாட்டிகிட்டு இருக்கேன், அதுக்கு காரணம் ஹேங்க் பிம் கேஸ் லாங்குவேஜும் சேர்த்து சொல்லுவார், அப்புறம் ஸ்காட்டு, அதுக்கப்புறம் வாஸ்பியும் சொல்லுவார். ஸோ பயங்கரமான ரிவெஞ்ச் இருக்கணும்ல, ஸோ உங்களை பழி வாங்கியே தீரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் லாஸ்ட்டாக நம்ம கேங்குக்கு எதிராகவே செயல்படுவார், அதாவது கேங் தான் இந்த மாதிரி குவாண்டம் ரலமில் இருக்கும் போது மோடாக்காவே மாற்றி விடுவார். ஸோ மோடாக்கா மாற்றி விட்டதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக உள்ளே இருந்துட்டு திடீர்னு நம்ம கேசி லேங் வந்து இப்படியே இருக்காத நீ மாறிடு அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு மாறின்னு போயிட்டு கேங் கூட சண்டை போடுவார்.
அது அந்த சேஞ்ச் ஓவர் ரொம்பவே சீக்கிரமாக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சேஞ்ச் ஓவர் காட்டுறது தப்பே கிடையாது, பட் அது எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக ரஷ் பண்ணணுன்றேன். அது அப்படியே அவர் கேரக்டரை பில்ட் பண்ணி என்ன சொல்கிறது, அப்படியே பொறுமையாக கேங் நமக்கு இவ்வளோ நாள் கெட்டது தான் செஞ்சுருக்கான், நமக்கு இவ்வளோ நல்லது செஞ்சோம், அவன் நம்மளை என்ன சொல்கிறது ஒரு வேலைக்கார மாதிரி தான் பார்க்குறான், ஸோ அவனுக்கு எதிராகவே நம்ம செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் மெதுவாக என்ன சொல்கிறது அவர் கேரக்டர் ஆர்க்கு கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். பட் கேசிலாங்கிற மாதிரி இப்படியே இருக்காத சொன்னதுக்கப்புறம் உடனே ஒரு டேர்ன் ஓவர் பண்ணி கேங்கை எதிர்த்து போய் சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே என்ன சொல்கிறது இப்படியான ஒரு கேரக்டருக்கு வந்து டெவலப்மெண்ட் கொடுப்பீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட டெத்தை காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அது இன்னும் மோசம். ஸோ செத்துட்டாரு, இவன் செத்துட்டாரு சொல்லிட்டு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருந்தா ஓகே, அதுவும் கிடையாது. எப்பாடா இவன் செத்துட்டானா அப்படின்ற மாதிரி, நமக்கு ஹெல்ப் பண்ண போய் செத்துட்டானே அப்படின்ற மாதிரி சோகமாகவும் முடிச்சிருக்கலாம், அதுவும் கிடையாது. எப்பாடா செத்துட்டானா சொல்லிட்டு ஹியூமராக சில டைலாக்ஸ்லாம் பேசியிருப்பாங்க. நான் சாகும் போதாச்சும் ஒரு அவெஞ்சராக சாகுறானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு, அது தேவையே கிடையாது. பட் அப்படி சொல்லியிருப்பாரு, சரி அப்படியாச்சும் சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷனலாக முடிப்பாங்க பார்த்தா அதுவும் கிடையாது. இவன் செத்ததுக்கு நம்ம அழுவதா சிரிக்கிறதா இல்லை வருத்தப்படுறதா சொல்லிட்டு யாருக்குமே ரியாக்ஷன் எப்படி கொடுக்கணும்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த டெத் சீக்வன்ஸை எழுதியிருப்பாங்க. ஓய் எதுக்கு ஏன் அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி சாவடிச்சிட்டிங்களே, எமோஷ்னலாக கொடுக்கணும்னு நினச்சா அப்படி கொடுத்துருக்கணும், ஹியூமராக ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சா அப்படி கொடுத்துருக்கணும், இல்லை அவன் செத்துட்டானா எப்பாடா இவன் தொல்லை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெசென்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தா அப்படியாச்சும் கொடுத்துருக்கணும். எதுவுமே குடிக்காமல் ஒரு மிக்சடான ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் பேரில் தான் ஆண்ட்மேன் அந்த வாஸ்ப் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் வாஸ்புக்கான இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் கம்மி தான். இந்த படத்தில் நீங்கள் வாஸ்பை எடுத்துட்டிங்கனாலும் அதே மாதிரி தான் அந்த கதை அமையும். அதாவது லாஸ்ட்டு சீக்வன்ஸில் நம்ம கேங் கூட சண்டை போட்டு நம்ம ஸ்காட்டை நம்ம வாஸ்ப் சேவ் பண்ணுற சீக்வன்ஸ். ஸோ அதில் அதுக்கு பதிலாக கேசி லேன் கூட வரா மாதிரி காமிச்சிருக்கலாம். ஸோ வாஸ்பை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட்டாக அண்டர் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வாஸ்ப் ஆண்ட்மேன் அந்த வாஸ்ப் மூவியில் சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. பட் இந்த வாஸ்பை பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு சைட் கிக் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோடாக்கும் அவங்களுக்கும் அதிகமான என்ன சொல்கிறது ரொம்ப வித்தியாசம்லாம் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாஸ்ப் இன்னும் அவங்க கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம், யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கேசியோட கேரக்டராக இருக்குது. ஸோ நம்ம கேசிக்கும் ஸ்காட்லாண்ட்க்கும் நடக்கிற அந்த என்ன சொல்கிறது அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம கேசி சொல்கிற விஷயத்த நம்ம ஸ்காட் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, அதே மாதிரி ஸ்காட் சொல்கிற விஷயத்த கேசி கேட்க மாட்டாங்க. அஞ்சு வருஷமாக பிளிப்பில் அவங்க அப்பாவே இல்லாமல் தான் வளர்ந்தா. ஸோ அவளுக்குன்னு ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த டைமில் உருவாகியிருக்கும். ஸோ திடீர்னு அஞ்சு வருஷம் கழித்து வந்துட்டு நான் சொல்கிறத நீ கேட்கணும், இதெல்லாம் நான் அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை அவளால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி கேசியோட கேரக்டராக போயிட்டு இருந்தது. அப்போ நீங்கள் எப்படியே இருக்காதீங்க, நீங்கள் கொஞ்சம் எதிர்த்து போராடணும், நியாயத்துக்காக போராடணும், அதுக்காக தான் நானும் போராடுற மாதிரி நிறைய விஷயம் கேசி சொல்லுவாங்க. பட் அதுக்கு நம்ம ஸ்காட் ஏற்றுக்க மாட்டார் அந்த விஷயத்த எதுவுமே, ஏன்னா உன் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். பட் ஒன்ஸ் குவாண்டமேனியாக்குள்ளே போயிட்டக்கப்புறம், அதாவது அந்த குவாண்டமேனியாக்குள்ளே போயிட்டக்கப்புறம் கேசி பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பேச்சு கேட்குற மாதிரி காமிப்பாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த கேரக்டராக இருக்க அப்படியே டெவலப்மெண்ட் வந்துட்டு உள்ளேயும் நம்ம ஸ்காட்டோட பேச்சை கேட்காம கடைசியாக நம்ம அப்பா கேங்கு கூட, அதாவது கடைசியாக நம்ம அப்பா கேங் கூட இவ்வளோ விஷயங்களை போராடி, அதாவது இவ்வளோ பேரை காப்பாற்றுறதுக்காக கேங்கே எதிர்த்து நிற்கிறாரு, நம்ம அப்பா உண்மையிலே அப்போ ஒரு ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி நம்ம கேசி உணர்ந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டராக போயிருந்தால் உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும். பட் ஒன்ஸ் குவாண்டம்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்காட்டோட பேச்சை கேட்குற மாதிரி டக்குன்னு அந்த சேஞ்ச் ஓவர் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம், பட் எனக்கு இது ஒரு நெகட்டிவாக பட்டுச்சு. அண்ட் இன்னொரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேங் ரொம்பவே ஈஸியாக டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் லெவல் த்ரெட் வில்லன் அவர், இப்போதைக்கு சாகடிச்சது ஒரு வேரியண்ட்டு தான். ஸோ இந்த ஒரு வேரியண்ட்டை சாகடிச்சதுனால கேங்கை நம்ம வந்து இன்னும் வீக்கான ஆள் அப்படின்னா சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் தோரெல்லாம் கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போயும் போயும் நம்ம ஆன்ட்மேன் கிட்ட தோக்குற மாதிரி காமிச்சது, அதுவும் தோக்குறதுனா என்ன சொல்கிறது ரொம்ப சீக்கிரமாக தோக்குற மாதிரி காமிச்சது எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவாக பட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்து நம்ம கேங்கை தோக்கடிக்கவே முடியாதுரா, ஒரு சின்ன சாக்ரிஃபைஸாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா, அப்படின்ற மாதிரி நமக்கு அது காமிச்சிருந்தா கேங்கை இன்னும் கொஞ்சம் நமக்கு கெத்தாக காமிச்சிருக்கோம் அந்த சீன்ஸ்லாம். ஸோ அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. கேங்கை கொஞ்சம் ஈஸியாக தோக்கடிக்கிறாமே காமிச்சிட்டாங்க. அண்ட் கேங்கோட பவரை விஷுவலாக நமக்கு ஷோ பண்ணல, அதாவது உள்ள குவாண்டமிலக்குள்ள செம பவராக இருக்கார், பட் அவர் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் நம்ம கண்ணில் காட்டல. ஸோ அதனால் வாய் வார்த்தையாக சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி கோர் த காட் பட்ஜெட்டுக்கு சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி இத்தனை கடவுள்களை கொண்டா சொல்லிவிட்டு. ஸோ அந்த மாதிரி வாய் வார்த்தை சொன்னது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. விஷுவலாக காமிச்சிருக்கலாம், பட் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த மாதிரி
இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாலஜியை முடிக்கிற மாதிரி ஒரு மூவி. எப்படின்னா ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் ஃபேர் ஃப்ரம் ஹோம், நோவே ஹோம் எப்படி ஸ்பைடர்மேனோட அந்த ட்ரையாலஜியை கம்ப்ளீட் பண்ணுதோ, அதே மாதிரி ஆண்ட்மேனுக்கு இந்த குவாண்டமேனியா மூவி ட்ரையாலஜியை கம்ப்ளீட் பண்ணுற ஒரு மூவி. ஸோ என்ன சொல்கிறது, இந்த படம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், படம் இந்த படம் முடிஞ்சிருச்சுடா அப்படின்ற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியே வருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போதைக்கு நீங்கள் சீசன் ஒன்றில் ஒரு எபிசோட் ஒன்று தான் பார்த்துருக்கீங்க, இன்னும் எபிசோட் 2 3 இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்கணும், அதுக்காக இன்னொரு பல வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த மூவி கொடுக்கல, அதாவது முடிஞ்சிச்சுடா அவ்வளோதான், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி ஒரு எண்டிங் இருக்கணும்ல. கிட்டத்தட்ட ஸ்பைடர் மேனே எடுத்துக்கணுமே, நோவே ஹோம் அந்த படத்தில் எல்லா வில்லன்ஸையும் க்யூர் பண்ணி அனுப்பிச்சிட்டு நம்ம ஸ்பைடர் மேனே எல்லாருமே மறந்துடுவாங்க, அதாவது பீட்டர் பார்க்கற மறந்துடுவாங்க, ஸ்பைடர் மேனை தனியாக அவர் நியூயார்க்கை காப்பாற்றுறதுக்கு மறுபடியும் அவரோட வேலைகள் ஆரம்பிப்பார். ஸோ அவ்வளோதான், ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அந்த படம் முடியும் போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கணும், வந்தே ஆகியிருக்கணும். ஸோ அதனால தான் அந்த படம் பயங்கரமான ஹிட்டு. ஸோ நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுத்துச்சு அந்த அந்த ட்ரைலஜி முடிக்கிறாங்க, ஸோ ஒரு நல்ல எண்டிங். பட் அந்த மாதிரி இந்த குவாண்டமேனியா படத்துக்கு இல்லைன்னு தான் சொல்லணும், எண்டிங்கே இல்லை. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, கேங் என்ன பண்ண போகிறோம், ஸோ லோக்கி சீசன் 2 எப்படி இருக்க போது சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு எண்டிங் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவாக பட்டுச்சு. என்னடா அப்போ அடுத்தடுத்த படத்துக்கெலாம் நீ வந்து பில்டப் கொடுக்கணும்னா இந்த மாதிரி முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கேட்கறது புரியுது. பட் இருந்தாலும் இது ஒரு சின்ன நெகட்டிவாக எனக்கு பட்டுச்சு. அப்புறம் இந்த படத்தில் ஹியூமர் கொஞ்சம் அதிகமாகவே திணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நான் என்ன நினச்சேன்னா ரொம்பவே சீரியஸாக டார்க் டோனில் இந்த படம் போக போகுதுன்னு நினச்சேன். ஸோ லைட்டாக அந்த டார்க் டோனை டச் பண்ணாங்க, அது உண்மைதான். பட் ரொம்பலாம் டச் பண்ணல. அதே மாதிரி முன்னாடி ரெண்டு ஆண்ட்மேன் ஆஃப் த வாஸ்ப் அந்த ஆண்ட்மேன் படங்கள் எப்படி இருந்ததோ அதே ஹியூமரை தான் இங்கேயும் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நடுவில் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில ஹியூமர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, பட் அது தேவையே கிடையாது. ரொம்பவே சீரியஸாகவே இந்த படத்தை கொண்டு போயிருக்கலாம், கண்டிப்பாக கொண்டு போயிருக்கலாம், நிறைய சான்சஸ் இருந்தது. பட் அது எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் ஹியூமரை திணிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ கேரமல் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, தொடர்ந்து சாப்பிட முடியுமா, அதே மாதிரி தான். ஸோ ஹியூமர் லைட்டாக திணிச்சிட்டாங்க. நியூட்ரல் பாயிண்ட்ஸ்ன்னு வரும்போது இந்த படம், அதாவது ஆண்ட்மேன் ஆஃப் குவாண்டமேனியா ஃபேஸ் 4 மூவிஸை கம்பேர் பண்ணும்போது, எப்பாடா இந்த படம் தப்பிச்சிருச்சுடா, சேஃப்டா, எவ்வளோ தேரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஷீ ஹெல்க்கு, தோர் லெவன்த், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது பரவாயில்லடா மார்வல் இதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு நல்ல பாத்தில் போவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி இந்த படம் இருந்துச்சு, கண்டிப்பாக ஒரு 2-3 தடவை வச்சு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த விஷயம் பார்த்திங்கன்னா உறுத்திட்டே இருந்தது, என்னென்னா நம்ம லூயிஸையும் அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸையும் காட்டவே இல்லை படத்தில். ஸோ படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குவாண்டம் ரேம்லே போனதுனால அவங்க லேண்டில் பார்த்திங்கன்னா, அதாவது எர்த் சர்ஃபேஸில் சில கேரக்டர்ஸை மறந்துட்டாங்களோ நம்ம தெரியல. சும்மா நம்ம ஆண்ட்மேன், அதுக்கப்புறம் ஸ்காட்டு, கேசி, அதுக்கப்புறம் ஹேங்க் பேம், ஜானட்டி, இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக குவாண்டம் ரேம்குள்ளே போயிட்டாங்க. ஸோ நம்ம லூயிஸ் இருக்கானே அவனை மறந்துட்டீங்களே, அவனை ஒரு சின்ன கேமியோ, அதாவது கிளைமேக்ஸில், அதாவது என்ன சொல்கிறது, குவாண்டம் ரேம் வந்து நம்ம ஆண்ட்மேன் ஸ்காட் எல்லாமே வெளியே வந்துட்டக்கப்புறம் மறுபடியும் அவங்க எல்லாம் ஜாலியாக அவங்க ஆர்டினரி லைஃப் வாழ்ந்துட்டுருப்பாங்களே. ஸோ அந்த டைமில் நம்ம லூயிஸை மறுபடியும் ஒரு சின்ன கேமியோ மாதிரியாச்சும் கொடுக்க வச்சிருக்கலாம். ஸோ அவருக்கு சின்ன டைலாக் கொடுத்து அந்த படத்தை கொஞ்சம் என்ன சொல்கிறது ஹியூமராக லாஸ்ட்டாக முடிச்சிருக்கலான்றேன். ஸோ அது நல்லா இருந்திருக்கும். பட் நான் லூயிஸை ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த படத்தில். ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் லூயிஸை மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சூப்பர், ரொம்ப மொட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதே மாதிரி மீடியமாகவும் இருக்குது சொல்ல மாட்டேன், அபோவ் ஆவரேஜ் மூவி அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்திங்கன்னா 7.5/10. உண்மையிலே ஒரு நல்ல மூவி, இந்த ஃபேஸ் 5க்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்க ஒரு மூவி. ஸோ இது மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி ஃபேஸ் 5 போச்சுன்னா, இதே மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆட் பண்ணி ஃபேஸ் 5 போச்சுன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ ஆண்ட்மேன் த வாஸ்ப் குவாண்டமேனியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, எந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வியூஸ் அண்ட் தாட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த வாசமான மூவியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல், அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.